ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற ஒரு வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம் தான் இந்த வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பாகும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டேட்டா மேனேஜர் போன்ற பதவிகளுக்கு இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வேலைக்கு தேவையான மற்ற டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு என்னென்ன பதவி இருக்கு, எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இரண்டு காலியிடங்கள். செகண்ட் ஒன் தரவு மேலாளர், ஒரு காலியிடம். தேர்ட் ஒன் தரவு செயலாக்க உதவியாளர், ஒரு காலியிடம். ஃபோர்த் ஒன் மாநில ஒருங்கிணைப்பாளர், ஒரு காலியிடம். ஃபிஃப்த் ஒன் தரவு தள நிர்வாகி, ஒரு காலியிடம். சிக்ஸ்த் ஒன் ப்ரோக்ராமர், ஒரு காலியிடம். இப்படி மொத்தமாக ஆறு பதவிகளும் ஏழு காலியிடங்களும் அறிவிச்சிருக்காங்க. இந்த பதவிகளுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதம் ரூபாய் 12,000, தரவு மேலாளர் மாதம் ரூபாய் 15,000, தரவு செயலாக்க உதவியாளர் மாதம் ரூபாய் 15,000, மாநில ஒருங்கிணைப்பாளர் மாதம் ரூபாய் 20,000, தரவு தள நிர்வாகி மாதம் ரூபாய் 40,000, ப்ரோக்ராமர் மாதம் ரூபாய் 40,000 வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதியை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கணினி பட்டதாரி அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கணினி பயன்பாடுகளில் டிப்ளமோ பட்டம் பெற்றவர். ஆங்கிலம் தமிழ் தட்டச்சு செய்வதில் குறைந்தபட்சம் குறைந்த தரத்திலாவது தேர்ச்சி, அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் கணினி பட்டதாரியாக இருக்க வேண்டும், அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கணினி பயன்பாடுகளில் டிப்ளமோ பட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் தமிழ் தட்டச்சு செய்வதில் குறைந்தபட்சம் குறைந்த தரத்திலாவது தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதாவது டைப்பிங் ஸ்கில் இருக்கணும், லோயர் கிளாஸ்லேயாவது தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் கணினி பட்டதாரியாகவும் இருக்கணும், ஆங்கிலம் தமிழ் தட்டச்சியில் குறைந்த தரத்திலாவது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தரவு மேலாளர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன், தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி டிப்ளமோ, கணினி அறிவியல், பிசிஏ அல்லது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு, கணினி அறிவியலில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அல்லது நெட்வொர்க் சான்றிதழுடன் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து ஐடி ஆர் கணினியில் டிப்ளமோ மற்றும் 2 வருட முன் அனுபவம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தரவு செயலாக்க உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ அல்லது ஏதேனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜிடிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தகவல் தொழில்நுட்பத்தில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும், கணினியில் தட்டச்சு செய்வதில் நன்கு அறிந்திருக்க வேண்டும், அதாவது கம்ப்யூட்டரில் டைப்பிங் பண்ணுறது நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான கல்வி தகுதி பற்றி பார்க்கலாம். கணினி அறிவியல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் ஆகியவற்றில் இளங்கலை பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இவற்றில் ஏதேனும் ஒன்றில் இளங்கலை பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தரவு தள நிர்வாகி பதவிக்கான கல்வி தகுதி பற்றி பார்க்கலாம். டிபி நிர்வாக சான்றிதழுடன் இசிஇ, ட்ரிபிள்இ, இஐ, சிஎஸ், ஐடி, எம்சிஏ, எம்எஸ்சி, சிஎஸ், ஐடி அல்லது அதற்கு மேல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ப்ரோக்ராமர் பதவிக்கான கல்வி தகுதி பற்றி பார்க்கலாம். பிஇயில் சிஎஸ், இசிஇ, எம்சிஏ பட்டம் பெற்றவராக இருக்க வேண்டும் அல்லது J2EE, ஜாவா, விபி, .NET போன்ற நிரலாக்க மொழிகளில் சான்றிதழுடன் உயர்நிலை அல்லது சேமிப்பு, தொலை உணர்தல், செயற்கைக்கோள், தகவல் தொடர்புகளில் சமமான நிபுணத்துவம் பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பு பற்றி பார்க்கலாம். குறைந்தபட்ச வயது 18 ஆண்டுகள், அதிகபட்ச வயது 35 ஆண்டுகள், அதாவது 18 வயதிலிருந்து 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த
இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்க எந்தவித விண்ணப்ப கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இந்த வேலைக்கு தகுதியானவர்களை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா நேர்முக தேர்வு மற்றும் திறன் தேர்வின் மூலம் செலக்ட் பண்றதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான முழு தகுதியும் உடையவர்கள் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம் 359 TMS வளாகம் அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை 6 என்ற முகவரியில் நடைபெறும் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு அறிவிச்சிருக்காங்க. நேர்காணலில் கலந்து கொள்வதற்கான டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 3/8/2022 அன்று காலை 11 மணி அளவில் நடைபெறும் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தரவு செயலாக்க உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 4/8/2022 அன்று காலை 11 மணி அளவில் நடைபெறும் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு சொல்லியிருக்காங்க. டேட்டா மேனேஜர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்கள் 5/8/2022 அன்று காலை 11 மணி அளவில் நடைபெறும் நேர்காணலில் கலந்து கொள்ளுமாறு அறிவிச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கான ஃபுல் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க இந்த நேர்காணலில் கலந்துக்கோங்க. தேங்க்யூ.